கீழே வரங்க கருக்குமண்டே எல்லாம் இருக்கு அந்த பனைமரத்துல பனம்பழம் பொருகின ஹதய போஜி மக்களே பனைமரக்காடே பறவைகள் கூடே மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் மகிழன் இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பனைமரங்கள் இருக்குதா இல்லையா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பனைமரங்கள் வந்து இலங்கை இந்தியாவில் இருக்கிற பனைமரங்கள் மாதிரியான பனைமரங்களான்றது தான் பார்க்க போகிறோம் நான் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாவின் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறேன் அங்கே வந்து பனைமரங்கள் இருக்குது இலங்கை இந்தியாவில் இருக்கிற மாதிரியான பனைமரங்கள் இருக்குது அந்த பனைமரங்களை வந்து இந்த வீடியோட பிற்பகுதியில் வந்து நான் நேரடியாக போய் வந்து உங்களை எல்லோரையும் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னுக்கு பனைமரத்தை பற்றின ஒரு பொது விஷயங்கள் பனைமரத்தின் பொது பண்புகள் பனைமரம் இப்படியான மரம்ன்றதை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி மக்களே இப்போ பனைமரங்கள் வந்து எங்கே தோன்றினு பார்த்தீங்கன்னா பனைமரம் வந்து தோன்றினது வந்து ஆப்பிரிக்காவிலாம் பனைமரங்கள் வந்து தோன்றியிருக்குது ஆப்பிரிக்காவிலாம் வந்து மனித இனம் தோன்றினு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ அதை மாதிரி வந்து இந்த பனைமரம் வந்து மனித இனம் தோன்றின இடத்துல வந்து தோன்றி அதுக்கு பிறகு வந்து மனித இனம் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கங்கெல்லாம் இந்த பனைமரங்களும் போயிருக்குது இப்போ பனைமரத்துக்கும் தமிழர்களுக்கும் என்னடா சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பண்டைய காலத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்கிறாங்க அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எங்கே இருந்து எழுதப்பட்டது என்னத்தில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலையில்தான் பல ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருக்குது அடுத்ததை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அரசர்மார்கள் மற்றது வந்து தமிழர்கள் வந்து தங்களுக்குள்ள வந்து செய்தி பரிமாற்றம் செய்து கொண்டது வந்து ஓலைச்சுவடிகளில் வந்து ஓலைகளில் வந்து அவங்க வந்து குறுஞ்செய்திகளை வந்து பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்திலேருந்தே வந்து இந்த பனைமரம் வந்து தமிழர்களோட வந்து ஒரு பின்னிப்பிணைந்த வரலாற்றை கொண்டாதான் இந்த பனைமரம் இந்த பனைமரம் வந்து என்ன மாதிரியான மரம்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் வந்து ஒரு புல்லினத்தை சேர்ந்த மரம் பனைமரத்துக்கான அந்த பயோகிராஃபிக்கல் நொமன்க்ளேச்சரில் வந்து அதுக்கான பேர் என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொரசஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க பனைமரம் வந்து பொதுவாக வந்து ஆறும் வச்சு உருவாக்குற மரம் இல்லை பனைமரம் வந்து தானே தண்டபாட்டுக்கு வந்து அந்த பனம் விதைகள் வந்து பெரம்பல் அடைஞ்சு தண்டபாட்டுக்கு வளரக்கூடியது ஆனால் வந்து ஆக்களும் வந்து அதை வச்சு உருவாக்கலாம் இல்லையன்னு சொல்லவே இல்லை மற்றது வந்து பனைமரம் வளர்கிறதுக்கு வந்து அதிகப்படியான நிலத்தடி நீர் வந்து தேவையில்லை பனைமரம் வந்து ஒரு குறைந்த அளவு நிலத்தடி நீரை வைத்துக்கொண்டு எல்லா இடமும் வந்து வளரக்கூடிய மரம் தான் வந்து இந்த மாதிரி பனைமரம் அடுத்து வந்து பனைமரத்தின் வந்து இளமையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடலி எங்களோட ஊர் வழியை சொல்லுவாங்க வடலி வளர்த்து கல் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ பனைமரத்தின் இளமையான பேர் வந்து வடலி அடுத்த வந்து பனைமரம் வந்து ஒரு அளவுக்கு முதிர்ச்சி அடைகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து ஆகும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம் வந்து ஒரு 30 மீட்டர்லேருந்து 30 மீட்டருக்கு மேலேயே வளரக்கூடிய ஒரு நேர்த்தியாக நேர் அப்படியே வளர்ந்து கொண்டு போகும் அது வந்து ஒரு பனைமரம் சில மரங்களில் வந்து சில இடங்களில் வந்து பனைமரத்துக்கு கிளையும் இருக்குது என் யாழ்ப்பாணத்தில் வந்து வள்ளிபுர கோயிலில் இருக்கிற ஒரு பனைமரத்துக்கு நிறைய கிளைகள் இருக்குது அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம் இந்தியாவில் தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம் தான் அடுத்தது வந்து இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கும் வந்து பனைமரம்ன்றது வந்து சரியான ஒரு முக்கியமான மரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து ஒரு 50 ஆண்டுக்கு முன்னுக்கு வந்து இலங்கை இந்தியாவிலெல்லாம் பல கோடி பனைமரங்கள் வந்து இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பனைமரங்களோட எண்ணிக்கை வந்து வெகுவே அருகி வந்து இப்போ வந்து குறைவான பனைமரங்கள் தான் இருக்குது பனைமரம்ன்றது எங்களோட சொத்து மக்களே அதை வந்து நான் கட்டாயம் காப்பாற்றணும் பனைமரத்துலேருந்து என்னென்ன பயன்கள் எங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மக்களே இப்போ அந்த ஜானைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க ஜானை வந்து இருந்தாலும் 1000 பொன் செத்தாலும் 1000 பொன்னுண்டு அதை மாதிரி தான் பனைமரம் பனைமரத்துலேருந்து எங்களுக்கு வந்து உச்சியிலிருந்து அடிமட்டும் இருக்கிற பாகங்களை வச்சு பலவிதமான பயன்கள் இருக்குது இப்போ நாங்கள் பனைமரத்தை வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க கற்பக விருட்சம் ஏன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேட்குறது எல்லாத்தையும் தரவில்லை தான் கற்பக தரு அப்போ அந்த பனைமரம் வந்து கற்பக தரு மாதிரி இருக்கிறதால வந்து பனைமரத்தை வந்து கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க இப்போ பனைமரத்தின் பயன்களை நாங்கள் பார்த்தோம்னா இப்போ மேலேருந்து பார்த்து கொண்டு வந்தோம்னா மேலே வந்து பனைமரத்தின் ஓலை இருக்குது பனைமரத்தின் ஓலை வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பழைய காலத்தில் வந்து வீட்டுண்ட கூரை பின்ன பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா கூடைகள் செய்கிறாங்க கைவினை பொருட்கள் செய்கிறாங்க வேலி அடைக்கிறதுக்கெல்லாம் இப்போவும் பயன்படுத்துகிறாங்க அப்படி வந்து பனை ஓலை வந்து பல்வேறுபட்ட பயனுக்கு இப்போவும் பயன்படுத்தப்படுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்துலேருந்து கல் இறக்குறது பதநீர் இறக்குற இது பயன்பாடுகள் எல்லாம் இருக்குது இப்போ இந்த கல் வந்து புளிக்க வச்சா தான் கல் புளிக்க வைக்க முன்னுக்கு இருக்கிறது வந்து பனம் பதநீர் அந்த பதநீர் வந்து குடிக்கிறது வந்து
உங்கள் உடம்புக்கு வந்து எவ்வளவோ நன்மைகளை தரும். எங்களோட உடம்பை வந்து குளிர்மையாக வச்சுக்கொள்ள உதவும். மற்றது வந்து எங்களோட உடம்புக்கான வலிமையை வந்து அது தரவில்லது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெனம் பழம் இருக்குது. பெனம் பழத்தை வந்து வச்சு வந்து நாங்கள் என்ன செய்யலாம், பெனாட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் பெனங்காய் பணியாரம் செய்யலாம், உணவுகள் எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ பெனம்பழம் வெற முன்னுக்கு வர்ற காய் வந்து என்னது, நுங்குன்னு சொல்லுவாங்க. நுங்கு வந்து குடிக்கிறது வந்து எங்களோட உடம்புக்கு வந்து எவ்வளவோ சத்துக்களை தரவில்லது. மற்றது பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் நுங்கு குடிக்கிறதால வந்து எங்களோட உடம்புன்ற வெப்பநிலையை வந்து குறைச்சி கொள்ள உதவுது. வெயில் காலத்தில் நுங்கு குடிக்கிறது நல்ல. மற்ற நுங்குலேருந்து ஜூஸுகள் எல்லாம் செய்கிறாங்க இப்போ. அப்படி வந்து அந்த பெனங் பழம் மற்ற பெனங்காய் நுங்கு எல்லாம் வந்து பயன் தரவில்லது. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்தோம்னா கீழே என்ன இருக்குது, தண்டு இருக்குது. அந்த தண்டு வந்து எவ்வளவோ வலிமையானது. பழைய காலத்துலலாம் வீடு கட்டுறதுக்கு வந்து என்ன பாய்ப்பாங்க, தண்டு தான் பாய்ப்பாங்க. பெனமரம், அதாவது பெனமரத்தை தான் பாய்ப்பாங்க. பெனமரத்துலான்னு வீடு கட்டியிருக்கிறாங்க. அப்போ ஆனால் இப்போ வந்து இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக போயிட்டுது மக்களே. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த சும்மா சொல்லுவாங்க, இந்த தென்னை மரத்தை சாயறதுக்கு ஒரு புயல் அடித்தா காணும், ஆனால் வந்து பெனமரத்தை சாய்க்கிறதுக்கு வந்து 1000 புயல் சேர்ந்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்தளவு வலிமையானது தான் பெனமரம். இப்போ நீங்கள் பாகுபலி 2 பாகத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து பிரபாஸ் வந்து அந்த பெனமரத்தை வளைச்சி தான் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே வந்து போகிறார். அது பம்மாதன்னு நாங்கள் நினைக்கலாம், ஆனால் வந்து பெனமரம் வந்து உண்மையிலேயே அவ்வளோ வலிமையானது மக்களே. அந்த பெனமரத்தை வச்சு தான் பழைய காலத்தில் வந்து வீடுகள் அதுகள் இதெல்லாம் செஞ்சவாங்க. மற்றது பார்த்திங்கன்னா மக்களே, மற்றது வந்து பெனமரத்துலேருந்து எங்களுக்கு வந்து பெனங்கிழங்கு கிடைக்குது. பெனங்கிழங்கு சாப்பிட்றதால எவ்வளவு நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனங்கிழங்குல வந்து இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. அப்போ வந்து எங்களோட உடம்புக்கு வந்து வலிமை சேர்க்கக்கூடியது. மற்றது பெனங்கிழங்கு சாப்பிட்றதால வந்து மனிதர்களுக்கு வந்து சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் வந்து வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்ண்டு எங்களோட மருத்துவ ஆய்வுகளே சொல்லியிருக்குது. அப்போ வந்து பெனம் மரத்துலேருந்து எங்களுக்கு பெனங்கிழங்கு கிடைக்குது. பெனங்கிழங்கை வந்து நாங்கள் காய வச்சோம்னா ஒடியலைன்னு சொல்லுவோம். அந்த ஒடியலையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஒடியலை வச்சு நாங்கள் வந்து ஒடியல் மா செய்யலாம். ஒடியல் மாவை செஞ்சு அந்த மாவுலேருந்து வித்தியாசமான உணவு வகைகளை நாங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். அதுவும் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா பெனங்கட்டின்னு சொல்லுவாங்க. பெனங்கட்டியை வந்து இந்தியாவில் இந்திய மக்கள் சொல்லுவாங்க கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சாப்பாடுகளையும் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த பெனங்கட்டி கருப்பட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட வெள்ள சீனி இருக்குதானே, வெள்ள சீனியில் இருக்கிற கனிமங்களை விட வந்து 60 மடங்கு கனிமங்கள் வந்து கூட இருக்குது. அது வந்து எங்களோட உடம்புக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. மற்ற வெள்ளச்சீனி வந்து எங்களோட உடம்புக்கு வந்து ஆபத்தானதுதான். ஆனால் வந்து இந்த பெனங்கட்டியோ கருப்பட்டி வந்து எங்களோட உடம்புக்கு வந்து ஆபத்தானது இல்லை. அப்போ அதை மாதிரி பயன்களும் வந்து பெனமரத்துலேயும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பெனமரத்துக்கு கீழே அப்படியே வந்தோம்னா பெனமரத்தின் வேரை பார்த்திங்கன்னா பெனமரத்தின் வேர் வந்து சரியான அடர்த்தியான வேர். மற்றது வந்து பெனமரங்கள் வந்து எங்கே பொதுவாக வளர்த்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளி எல்லாம் வளரும். வயல்வெளியில் வரப்பு பக்கம் எல்லாம் வளரும். இப்படி பெனமரங்கள் வந்து வளர்றதால வந்து மண்ணரிப்பை தடுக்குது. அந்த இடங்களில் வந்து அந்த வேர்கள் வந்து அந்த மண்ணை வந்து பற்றி பிடிச்சிருக்கிறதால அந்த இடத்துல இருக்கிற மண்ணுகள் வந்து அரிஞ்சு போகாது. அப்போ இப்படி வந்து பெனமரத்துலேருந்து உச்சியிலேருந்து அடி மட்டும் இருக்கிற எல்லா பாகங்களுமே வந்து எங்களோட மனித இனத்துக்கு வந்து எவ்வளவோ நன்மைகளை தான் தந்து கொண்டு இருக்குது மக்களே. மற்றது மக்களே, இந்த பெனையேற்றம் மரமேற்றம் என்றெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த பெனமரத்தையும் மற்ற பெனமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்திகளை நம்பி வந்து ஒரு தொழிற்சமூகம் ஒன்று இப்போவும் வந்து அந்த தொழிற்சமூகத்தின் வாழ்வாதாரம் வந்து இந்த பெனமரத்தை நம்பி தான் இருக்குது. அப்போ அந்த அந்த தொழிற்சமூகத்தில் இருக்கிற ஐயா மரெல்லாம் எங்களோட ஊர்வலியே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வயசு இருக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து திடகாத்திரமாயும் மற்றது வந்து நல்ல வலிமையாயும் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பெனமரம் ஏறி இறங்கி அவங்களோட உடம்பு வந்து நல்ல வலிமையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான காரணம் வந்து இந்த பெனையேற்றம்ன்றதுதான். இப்படி மக்களே, எங்களுக்கு பல்வேறு பயன்களை தரவல்ல மரம் தான் பெனமரம். எங்களோட வாழ்வாதாரத்தோடையும் எங்களோட வாழ்வோடையும் பின்னி பிணைந்த ஒரு மரம் தான் பெனமரம். இப்படிப்பட்ட பெனமரத்தை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றணும். இருக்கிற மரங்களை நாங்கள் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றணும். இன்னும் வந்து நாங்கள் பல பெனமரங்களை வந்து உருவாக்கணும். இப்போ சில பேர் வந்து நினைக்கலாம், நீ என்னடா வெளிநாட்டில் இருந்து ஒன்று பெனமரத்தை பற்றி கேட்கிற, பெனமரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியுமெண்டு. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் யாழ்ப்பாணத்திலான். எங்களோட அப்பாண்ட காணிக்கையில் வந்து இப்போவும் பல பெனமரங்கள் இருக்குது. நாங்கள் வந்து பெனமரங்களை இப்போவும் காப்பாற்றி கொண்டு தான் வாரம். பல பெனமரங்களை வந்து உருவாக்கியும் கொண்டு வாரம். சரி மக்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ நான் கடைசியாக என்ன சொல்ல வரணுன்னா, பெனமரத்தை வந்து ஏழு மாணவர்களுக்கு நாங்கள் காப்பாற்றுவோம், புது பெனமரங்களை வந்து உருவாக்குவோம். பெனமரம் வந்து தமிழர்களுடைய மரம், தமிழர்களுடைய ஒரு சொத்து, கற்பக விருட்சம். சரி மக்களே, இப்போ வந்து நாங்கள் ஃபீல்ட் ஒர்க்குக்குள்ளே போவோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வடக்கு மாநிலத்தில் டாவினில் பெனமரங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போவோம் மக்களே. இப்போ வந்து நாங்கள் ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்துட்டோம். ஆஸ்திரேலியாவில் வந்து பெனமரங்கள் இருக்கிற இடங்களை பார்க்க போகிறோம். அதில் வந்து முதலாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாவின் சிட்டி, ஆஸ்திரேலியா. அங்கே வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாவின் சிட்டியில் வந்து எஸ்பெல் நாடுன்ற ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பைசென்டனியல் பார்க்குன்ற ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் வந்து அஞ்சு பெனமரம் இருக்குது. அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். முதலாவது பெனமரம் ஒற்றை பெனமரம் மக்களே. இதில் ஒரு பெனமரம் நிற்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடற்கரை. அங்கால ரெண்டு பெனமரம் நிற்குது பாருங்க. அது ரெண்டு பேரும் சோடியாக நிற்கினோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் இங்கால தள்ளி பார்த்தோம்னா அங்கால ரெண்டு பெனமரம் இருக்குது. கீழே பாருங்க, கருக்கு மட்டை எல்லாம் இருக்குது அந்த பெனமரத்தில். பார்த்தீங்களா, இந்த பெனமரத்தில் வந்து பெனங்காயலும் இருக்குது, பெனம் பழமும் விழுகிறாது. கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. வந்து இதில் பார்த்தீங்கண்டா இந்த பெனமரத்தில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பெனங்காய் இருக்குது. இது வந்து பழமாகி கீழே விழும். ஆனால் இது வந்து ஒரு பாக்கில் இருக்கிறதால வந்து இவங்க வந்து அதை வந்து அடிக்கடி சுத்தப்படுத்திடுவாங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் பெனம் பழங்கள் எல்லாம் விழுந்திருக்குது. விழுந்தவை சேதப்பட்டுட்டீனம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெனம் பழம் ஒன்று இருக்குது. இங்கால இருக்கிற ரெண்டு பெனமரத்திலேயும் ஒரு பெனங்காய் பெனம்பழம் ஒன்றும் இல்லை. ஊர் வழிய பெனம்பழம் பொறுக்கி முடிஞ்சுது. இப்போ ஆஸ்திரேலியா வந்து பெனம்பழம் பொறுக்கின கதையா போச்சு மக்களே. இப்போ முதலாவது இடத்துல வந்து எங்கே வந்து பெனமரங்கள் இருக்குன்ற பாதிடம். இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போவோம். வாங்க மக்களே. மக்களே, இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல வந்து எங்கே பெனமரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாவின் பொட்டானிக்கல் கார்டன்ஸில் இருக்குது. இதில் வந்து ரெண்டு மூணு இடங்களில் வந்து திட்டு திட்டாக பெனமரங்கள் இருக்குது. அதில் ஒரு இடத்துல வந்து அஞ்சு பெனமரங்கள் இருக்குது. அதை இப்போ இந்த மாதிரி வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் இருக்கிற இந்த அஞ்சும் தான் முதலாவது செட் பெனமரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல அடர்த்தியாக இருக்குது இந்த பெனமரங்கள். ரெண்டு பெனமரம் வந்து வளைஞ்ச பெனமரமாக இருக்குது. அடுத்த செட் பெனமரங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்தா இருக்குது, தூரத்தில் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பெரிய நீட்டு பெனமரங்கள் நிற்கலாம். இதில் வந்து வேறு இன்னும் ரெண்டு பெனமரம் நின்றது. அவங்க வந்து வெட்டிட்டாங்க அந்த ரெண்டு பெனமரத்தையும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெனமரம் ஒன்று நிற்கிது. மரங்களுக்குள்ள ஒரு பெனமரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். இந்த பெனமரத்தில் வந்து நிறைய பெனங்காயல் இருக்குது மக்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பெனங்காயல் நிறைய விழுந்து கிடக்குது. எல்லாம் இப்போ மழை பெஞ்சாலே எல்லாம் வந்து பழுதா போச்சு. பெனம்பழங்கள் விழுந்து கிடந்தால் நாங்கள் வந்து இங்கே வந்து அனுமதி பெற்றுட்டு பொறுக்கலாம். இந்த மரங்களோட பெயர் வந்து இவங்க வந்து பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறதால வந்து இவங்க வந்து இதில் போட்டிருக்காங்க. வேறுங்க, இதில் வந்து பொட்டானிக்கல் நேம் போட்டிருக்காங்க, பொரசுஸ் ஃப்ளாப் எலிஃபரண்டு. அடுத்து வந்து கீழே வந்து சொடிப்பாமன் போட்டிருக்காங்க, கல்லுப்பெனை கீழே வந்து போட்டிருக்காங்க. வேறுங்க, இதில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து கொண்டுறப்பட்டது வந்து. மக்களே, இப்போ மூன்றாவது இடத்துல வந்து எங்கே பெனமரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாவின் சிட்டியில் வந்து ஈஸ்ட் பாயிண்ட் பீச் என்ற ஒரு கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து ஒரு தொகை பெனமரங்கள் இருக்குது. அந்த பெனமரங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் வந்து ஒரு அஞ்சு பெனமரம் நிற்குது. இந்த பெனமரங்கள் வந்து பெரிய உயரம் இல்லை, வந்து கொஞ்சம் உயரம் குறைவான பெனமரங்கள். அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால மரத்துக்குள்ளேயும் வந்து ஒரு மூன்று பெனமரம் நிற்குது. பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பெனமரங்களில் இருந்து வந்து நிறைய பெனம்பழங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குது. இப்போ வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து நிறைய பெனம்பழங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குது.
இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மட்டரங்கான்ற ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஊர் வந்து டாபின் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து 400-450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர். இங்கே வந்து இருக்கிற மரங்கள் என்ன மாதிரியான மரங்கள்னு பார்த்தீங்கன்னா, அச்சசல் பனைமரங்கள் மாதிரியேயான மரங்கள் தான். இந்த மரங்கண்ட இலைகள் தண்டுகள் எல்லாம் வந்து பனைமரம் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மரத்தில் வந்து பனங்காயோ பனம்பழம் வந்து இருக்காது. வாங்க மக்களே, அந்த மரங்களை போய் பார்ப்போம். மக்களை இந்த மரங்களை பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பனைமரங்கள் மாதிரி இருக்குது. ஆனால் இதுகள் வந்து ஒரு வகையான பாம் மரங்கள். காற்று வீசக்க அந்த இலையில சத்தத்தை கேட்டால் ஊரில் பனைமரத்திலேருந்து வர சத்தம் மாதிரி தான் இருக்கு. இதில் இருக்கிற இந்த மரங்களில் பாருங்கள், காவல் சின்னங்கள் எல்லாம் பொறிச்சு வச்சுக்கிறாங்க. அடே, ஆஸ்திரேலியாவிலே மாடா இப்படியெல்லாம் காதல் சின்னங்களை பொறிக்கிறீங்க மக்களே. இப்போ வந்து நாங்கள் வந்து இறுதியாக வந்து எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆஸ்திரேலியா டாவின் ஹெய்ஸ் கிரீக்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக பனைமரம் மாதிரி குட்டியான வடிவு வடிவான மரங்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்போ அந்த மரங்களை தான் இப்போ நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுங்க அந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு வழியாக காட்டுறேன். அதே மாதிரி இப்படி குட்டி குட்டியான வடிவான பனைமரம் மாதிரியான மரங்கள் வந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியா நார்தர்ன் டெரிட்டரியில் வந்து நிறைய இடங்களில் இருக்கிறோம். வாங்க மக்களே, அந்த மரங்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய வந்து குட்டி குட்டியான மரங்கள் எல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பனைமரம் மாதிரியான மரங்கள் தான். ஆனால் வந்து சின்ன சைஸான மரங்கள். இதே பார்த்தீங்கன்னா இலையும் வந்து பனைமரத்தின் இல மாதிரி தான் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கால இங்கால வந்து அந்த மரத்தின் பழங்கள் இருக்குது. இப்படியே பார்த்தோம்னா மக்களே, இதில் வந்து நிறைய மரங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கும். மரங்கள் எல்லாம் சரியான சின்ன மரங்கள். பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே பனைமரம் மாதிரியே தான் இருக்கும். சரி மக்களே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்த்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம் வந்து எப்படி தோன்றுன்னு பார்த்துனாங்க, பனைமரத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கிற பயன்களை பார்த்துனாங்க, பனைமரமங்களும் எங்களுக்கு முக்கியமானது, அதை நாங்கள் என்ன மாதிரி காப்பாற்றணும்னு பார்த்துனாங்க, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வடக்கு மாநிலத்தில் வந்து பனைமரங்கள் எங்கெங்கே இருக்குதுன்றும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இதோட வந்து ஆஸ்திரேலியாவில் வேறு இடங்களில் வந்து பனைமரங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியல. சிலவள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே வேறு எங்கேயா நீங்கள் பார்த்த பனைமரங்கள் எங்கெங்கே இருக்குன்ட்டு கீழே கொமெண்டில் போட்டு விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.